வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பிகேஆர் புதிய தலைமைத்துவ பொறுப்பாளர்கள் வரிசையில் இந்தியர் ஒருவருக்கு கூட இடமில்லை. பல்லின மக்கள் கட்சி என்று கூறிக்கொள்ளும் பிகேஆர் கட்சியின் 2022 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரைக்குமான புதிய தலைமைத்துவ பொறுப்பாளர்கள் வரிசையில் இடம்பெற்றுள்ளவர்களின் பெயர்கள் இன்று ஷாலாமில் நடைபெற்று முடிந்த பிகேஆர் தேசிய பேராளர் மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த பட்டியலில் ஓர் இந்தியர் கூட இடம்பெறாதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிகேஆர் நிரந்தர தலைவராக அஹ்மத் காசிமும் நிரந்தர துணைத் தலைவராக முஸ்தபா கான் ஜஃபாரும் நியமனம் செய்யப்பட்டனர். பிகேஆர் தேசிய தலைவராக டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. கட்சியின் புதிய துணைத் தலைவராக முன்னாள் பண்டான் எம்பி ரவிசி ரம்லி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கட்சியின் 4 உதவித் தலைவர்களாக ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் டத்துஸ்ரீ அமினுடின் ஷாரி, நெகிரி செம்பிலான் மந்திரி பெசார் டத்துஸ்ரீ அமினுடின் ஹாரூன், தஞ்சோங் மாலிங் எம்பி சாங் லி காங் மற்றும் சத்யவங்சா எம்பி நிக் நஸ்மி அகமட் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பிகேஆர் கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர்களாக முன்னாள் கல்வி அமைச்சர் மஸ்லே மாலிக், அக்மர் நஸ்ருல்லா, முகமத் நாசிர், ரோம்லி இஷாக், ஃபாஸ்மி ஜைனோல், யாயா மாட் சக்ரி, நூரின் ஐனா, லீ சீன் லூங், சித்தி ஆஷாக் இஸ்மாயில், ஜைத் இப்ராஹிம் ஜைத் நோ, ஜிரால் ஹென்ஸ் ஐசக், ஜைமன் வோங் சீன், ரயன் அப்துல் ரஹீம், தான் கார் ஹிங், ஜாகிர் ஹசான், டேவிட் சிங், ஹீ லோய் சியான், அமித் அப்துல் மனான், எலிசபெத் வோங் மற்றும் பக்தியார் வான்சிங் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். நாட்டின் கோடிக்கணக்கான வெள்ளியை சுரண்டி உல்லாச வாழ்க்கையில் திளைத்து போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்து கொண்டு வெளிநாட்டில் பதுங்கியிருக்கும் மலேசிய வர்த்தகர் ஜோ லோவை முன்னாள் சட்டத்துறை தலைவர் அபாண்டி அலி சரணடையச் செல்லாதது ஏன் என்று புக்கிட் குளுக்கோர் எம்பி ராம் கர்பால் சிங் கேள்வி எழுப்பினார். 1MDB நிறுவனத்தில் திருடிய 1500 கோடி வெள்ளியில் வெறும் 150 கோடி வெள்ளியை செலுத்தினால் ஜோ லோவிற்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மீட்டுக் கொள்ள முடியுமா என்று ஜோ லோ சார்பாக சட்டத்துறை தலைவரிடம் பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாட்டை செய்த முன்னாள் சட்டத்துறை தலைவரான அபாண்டி அலி, நாடு கடந்து பதுங்கி வாழும் அந்த நபரை மலேசிய போலீசிடம் சரணடையுமாறு ஆலோசனை கூறாதது ஏன் என்று ராம் கர்பால் சிங் கடுமையாக சாடினார். அபாண்டி அலி சாதாரண நபர் அல்ல, முன்னாள் கூட்டரசு நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றியவர், நாட்டின் சட்டத்துறை தலைவராக பொறுப்பேற்றிருந்தவர் ஆவார். ஒரு கலவாணிக்காக அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்த அபாண்டி அலி மலேசிய சட்டங்களை மதிக்க வேண்டும் என்று ஜோ லோவிற்கு அறிவுறுத்தாதது ஏன் என்று ராம் கர்பால் சிங் கேள்வி எழுப்பினார். மலேசிய விமான நிறுவனமான மலேசியா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான MH17 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் நிகழ்ந்து இன்றுடன் 8 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. கடந்த 2014 ஆண்டு ஜூலை 17 அந்த போயிங் 777 ரக விமானம் 298 பயணிகள் மற்றும் சிப்பந்திகளுடன் நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாம் நகரிலிருந்து கோலாலம்பூரை நோக்கி வந்து கொண்டிருந்த போது உக்ரைன் கிழக்கு பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இச்சம்பவத்தில் அந்த விமானத்தில் இருந்த அனைவரும் உயிரிழந்தனர். இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்து 8 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இதில் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை பறிகொடுத்தவர்களுக்கு இதுவரையில் நீதி கிடைக்கவில்லை. எனினும் MH17 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட இச்சம்பவத்தில் நீதிக்காக கடைசி எல்லை வரை மலேசியா போராடும் என்று போக்குவரத்து அமைச்சு உறுதி கூறியது. இந்த சம்பவத்தில் உண்மை வெளிவருவதற்கு தொடர்ந்து முனைப்பு காட்டப்படும் என்று இன்று போக்குவரத்து அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 1MDB நிறுவன ஊழலில் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வரும் மலேசிய தொழிலதிபர் ஜோ லோ உண்மையிலேயே நிரபராதி என்றால் மலேசிய நீதித்துறை முன் ஆஜராக வேண்டும் என்று பாசிர்கூடாங் பிகேஆர் எம்பி ஹசான் அப்துல் கரீம் கேட்டுக் கொண்டுள்ளார். தம் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் மீட்டுக் கொண்டால் 1MDB பணத்தில் 150 கோடி வெள்ளியை மலேசிய அரசாங்கத்திடம் திருப்பித் தருவதாக ஜோ லோ தமது பிரதிநிதி மூலம் தூது அனுப்பியதன் வழி
அவர் குற்றம் இழைத்திருக்கிறார் என்பதற்கு இதைவிட சிறந்த சான்று இருக்க முடியாது என்று சட்ட வல்லுநரான ஹசான் அப்துல் கரீம் குறிப்பிட்டுள்ளார். அவர் குற்றம் இழைக்கவில்லை என்றால் எதற்காக 150 கோடி வெள்ளியை திருப்பி தர முன்வந்துள்ளார் என்று ஹசான் அப்துல் கரீம் கேள்வி எழுப்பினார். கடந்த 2 ஆண்டுகளில் கொரோனா நோய் தொற்றால் ஏற்பட்ட 270,000 ரத்து செய்யப்பட்ட பயண முன்பதிவுகளை ஏரேஷியா ஏவியேஷன் குழுமத்தின் துணை விமான நிறுவனமான ஏரேஷியா எக்ஸ் வெற்றிகரமாக ஈடு செய்துள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைக்காக ஏரேஷியா எக்ஸ் 5 ஆண்டுக்கான பயண வவுச்சர்களை அறிமுகம் செய்துள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. தற்போது இந்த பயண வவுச்சர்களை வாடிக்கையாளர்கள் உடனடியாக எந்த ஏரேஷியா எக்ஸ் விமானங்களின் பயணங்களுக்கும் முன்பதிவு செய்ய பயன்படுத்தலாம் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொடர்பில் நேற்று 4 மரணங்கள் நிகழ்ந்துள்ள வேளையில் 5,047 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் கொரோனாவினால் மரணம் அடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 35,848 பதிவாகி உள்ளது என்று சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஓர் ஆஸ்திரேலிய பிரஜையான அன்னபூரணி மரண விசாரணை நாளை திங்கட்கிழமை பினாங்கு மரண விசாரணை நீதிமன்றத்தில் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று கூட்டரசு நீதிமன்ற அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இவ்வழக்கை விசாரணை செய்த மரண விசாரணை அதிகாரி வேலை மாற்றம் செய்யப்பட்டதால் இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இது திட்டமிட்டபடி நாளை திங்கட்கிழமை பினாங்கு நீதிமன்றத்தில் நடைபெறும் என்று அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். பேராக் பாரிட் புந்தாரில் பிறந்து வளர்ந்தவரான 65 வயது அன்னபூரணி கடந்த 2017 டிசம்பர் மாதம் தமது கணவருடன் மலேசியாவிற்கு வருகை தந்து பினாங்கில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த போது மருந்து பொருள் வாங்குவதற்காக வெளியே சென்றவர் ஹோட்டலுக்கு திரும்பவில்லை. மர்மமான முறையில் காணாமல் போன அன்னபூரணியின் எலும்புக்கூடு 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட இடத்திலிருந்து சற்று தொலைவில் ஒரு கட்டுமான தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கிடையே தம் தாயாரின் மரண விசாரணை நாளை திங்கட்கிழமை மீண்டும் தொடர்வது சற்று ஆறுதல் அளிக்கிறது என்று அன்னபூரணியின் மகன் கிரேக் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலையில் பினாங்கு ஜாஜ்டம் தூன் டாக்டர் லிம் சோங் யு நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த கோர சாலை விபத்தில் மோட்டார் சைக்கிள்களில் பயணித்த மாட் ரெம்பிட்டைச் சேர்ந்த 3 உயிரிழந்த வேளையில் இதர 3 கடுமையான காயங்களுக்கு ஆளாகினர். இச்சம்பவம் இன்று அதிகாலை 4:40 அளவில் நிகழ்ந்தது. மாட் ரெம்பிட் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை கார் ஒன்று மோதி தள்ளியதில் 3 சம்பவ இடத்திலேயே மாண்டனர். காயமுற்ற இதர 3 பினாங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.